वेङ्कटनाथार्यः कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अर्थकृतपरम्पराये नमः। पौनधिकरणं वायुवधिकरणं वायुमब्दात् अभिषेदविशेषाभ्याम् அப்படின்னு ஒரு சூத்திரத்தினால எப்படி ஒரு கிரமம் வரணும் அப்படிங்கிறதுல வாயு லோகம் அல்லது வாயு தேவலோகம் இந்த ரெண்டு பதத்துக்கும் ஒரே அர்த்தம்தான். தேவலோகம் தேவதைகளுக்கெல்லாம் வாசஸ்தலமாக இருப்பது, அது எது அப்படின்னா வாயுதான். அதனால அந்த வாயு லோகத்துல ஒரே அர்த்தத்தை சொல்றதுனால எங்க அந்த அச்சிராதி மார்க்கத்துல சேர்க்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அக்னி தேவதை, பகல் தேவதை, சுக்லபக்ஷ தேவதை, உத்தராயண தேவதை, சம்வத்சர தேவதை, அதன் பிறகு வாயு தேவதை, அப்புறம் ஆதித்ய தேவதை அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த கிரமத்தை ஏழு பேர் இப்ப சிந்திச்சுட்டார். அதன் பிறகு வந்து கௌஷேதிகி உபநிடத்துல மூணு பேரை தனியா சொல்லிருக்கு. வாயுவை சொல்லிட்டு வாயு நோக்கம் அப்படின்னு சொல்லிடுத்து சொல்லிட்டு அது என்ன பண்ணிடுத்து, அந்த உபநிடத்து வருணன் இந்திரன் பிரஜாபதி இவா மூணு பேரை அங்க சொல்லிடுத்து. அந்த மூணு பேரை சொன்னதுனால இப்ப அவளை எங்க வந்து இது பண்றது, அவளை எங்க சேர்த்து விடணும் அப்படி இருட்டு இப்ப கேள்வி. சயேதம் தேவயானம் பந்தானம் ஆபத்திய அக்னிலோகமாகச்சதி, அக்னிலோகத்தை அடைகிறான். அக்னிலோகன்றது அக்னி தேவதை முதலுக்கு அர்ச்சிஷக அப்படின்னு ஆரம்பிச்சு, அதனாலதான் அர்ச்சிராதி மார்க்கன்னே பேர். அர்ச்சிஷ் அர்ச்சிஷ்ல ஆரம்பிச்சது அக்னியில, அதனால அந்த அர்ச்சிஷ் இருக்கு அதுக்கு தேவதை யாருன்னு அக்னி, அதனால அர்ச்சிராதி மார்க்கன் பேரு, அதனால அக்னிலோகம் ஆகச்சதி. அதன் பிறகு உடனே நம்ம எடுத்து கௌஷேதிகி எடுத்து ச வாயு லோகம் வாயு லோகத்தை வருகிறான் அடைகிறான். அதன் பிறகு ச வருண லோகம் வருண லோகத்தை அடைகிறான். அதன் பிறகு ஆதித்ய லோகம் ச இந்திர லோகம் ச பிரஜாபதி லோகம் ச பிரம்ம லோகம் அப்படின்னு இருக்கு. இதுல அக்னி லோகம் வாயு லோகம் வருண லோகம் ஆதித்ய லோகம் இந்திர லோகம் பிரஜாபதி லோகம் பிரம்ம லோகம், பிரம்ம லோகம்ன்றது சிவைகுண்டம். இந்த அதுக்கு முன்னாடி இந்த பிரஜாபதி லோக பரியந்தம் ஆறு சொல்லியிருக்கு. இப்ப இவைகளுக்கு எங்க கிரமம் வரணும் அப்படின்னு விசாரிக்கிறார். எந்த இடத்துல போடுறது, வாயு லோகத்துக்கு அப்புறம் தானே வருண லோகம் வந்திருக்கு இந்த உபநிஷத்துல, அதனால வாயு லோகத்துக்கு அப்புறம் வருண லோகம் போடணுமா, அல்லது வித்யுத் புருஷன் இருக்கான், வித்யுத் புருஷன் அதாவது இந்த பஞ்சாக்னி வித்யா உபகோசர வித்யா அதனாலலாம் சொல்லப்பட்டது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, அச்சிரோக அன்ன ஆபூர்யமான பட்சம் ஆபூர்யமான பக்ஷ எது உதங்கேதி ஷன் மாசாம்ஸ்தானு அப்படின்ட்டு முதல்ல அர்ச்சிஷ் அகஸ்ஸு அப்புறம் சுக்லபக்ஷம் அதன் பிறகு உத்தராயணம் அப்புறம் சம்வத்சரம் அங்க வாயு சொல்லப்படல, வாயு வந்து வேற உபநிடத்துல சொல்றது. அதன் பிறகு சம்வத்சரம் ஆதித்யன், அப்புறம் ஆதித்யனுக்கு அப்புறம் என்னன்னாக்க வித்யுத் புருஷன், அந்த வித்யுத் புருஷன் தான் இவன் ஆசியன் பேர்றான் அப்படின்னு அங்க இருக்குது. அந்த அவன் தான் அமானவ புருஷன் மானத புருஷன் அவன் தான் ஆசியன் போய் விடுறான் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால அந்த வித்யுத் புருஷன் இருக்கானே அந்த ஆதித்யனு காட்டிலும் அவனுக்கு மேல வித்யுத் புருஷன் இருக்கான், அந்த வித்யுத் புருஷன் தான் நம்மளெல்லாம் பிரம்மத்துக்கிட்ட கொண்டு போய் விடுறான்னு இங்க வாக்கியம் இருக்கு. வைத்யுதா புருஷ மானசக ச ஏத்திய பிரம்மலோகான் கமயதி, பிரம்மலோகத்தை நம்மளை சேர்ப்பிக்க வைக்கிறான் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த வித்யுத் புருஷனுக்கு அப்புறம் வருணனை சொல்லணுமா, அல்லது வாயு லோகத்துக்கு அப்புறமே வரணும்னா சொல்லணுமா அப்படின்னு இங்க சந்தேகம் வருது. இதுல பூர்வீமாம்சகர் சொல்ற விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுனீங்கன்னாக்கா சரியா போயிடும்.
அவ ஒரு கிரமம்னு ஒன்று சொல்றா. அவ கிரமம், நம்ம வந்து காரியங்கள்லாம் பண்ணிச்ச ப்ரீ பிளானிங் நமக்கு முக்கியம். முதல்ல பிளான் பண்ணிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணினோம்னு அப்ப எல்லாம் குதிரையை தட்டி விட்டா மாதிரி கிடுக்குன்னு காரியம் ஆகும். நம்ம ப்ரீ பிளானிங் இல்லாம காரியத்தை பண்ணினோம்னாக்க குழப்பம் அடைஞ்சி ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏடாவிடமா ஆகி ஒழுங்காகவே முடியாது. அதனால சீக்கிரமா காரியத்தை பண்ண முடியாது. அதனால அவ பிரயோக விதின்னு ஒண்ணு சொல்ற, பிரயோக பிராசுபாவ போதகோ விதிகி பிரயோக விதிகி. ஒரு காரியத்தை ஒரு கர்மாவை பண்ணணும்னாக்க சீக்கிரம் முடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு விதி வழி இருக்கு பாருங்கோ, அதுதான் பிரயோக விதின்றார். அதுக்கு ஆறு பிரமாணங்களை சொல்ற, ஆறு பிரமாணம், ஸ்ருதி பிரமாணம், அர்த்த பிரமாணம், பாடப்பிரமாணம், அப்புறம் ஸ்தான பிரமாணம், பிரவிற்த்தி முக்கிய பிரமாணம், பிரவிற்த்தி பிரமாணம். அத்தனையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஸ்ருதி கிரமம்னு என்ன அர்த்தம்னா உபநிடத்தை வாக்கியத்தை சொல்லணும், வேதமே சொல்லிக் கொடுக்கும், இதை பண்ணிட்டு அதை பண்ணு அப்படின்னு சொல்லும், இதை பண்ணிட்டு அதை பண்ணு அப்படின்னு சொல்லும். நம்ம நம்மளே என்ன பண்ணுவோம், வந்து கதை என்ன பண்ண போறேன், குளிச்சுட்டு சாப்பிட போறேன் அப்படின்ற பாருங்க, குளிச்சுட்டு சாப்பிட போறேன், ஸ்நாப்தா பங்கே, ஸ்நாப்தா பங்கே, குளிச்சுட்டு சாப்பிட போறான். இப்ப என்ன அது இதுல கிரமம், இந்த ஸ்நாப்துவா அப்படின்ட்டு பாருங்க, இந்த இது வந்து என்னன்னாக்கா வினை, வினை முற்று இல்லாது, வினை முற்று பெறாத ஒரு பதம் அது. அந்த ஸ்நாப்துவா அப்படின்னு இருக்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்றாரு இங்கிலீஷ்ல அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். இது கிரதந்த பதம்னு சொல்லுவா, துவா பிரத்யம் சம்ஸ்கிருதத்துல. அது என்ன அர்த்தம்னாக்கா முதல்ல பண்ண வேண்டியது துவா பிரத்யத்தினால சொல்லும், அடுத்தது அதன் பிறகு பண்ண வேண்டியது. ஸ்நாத்வா புஞ்சீத, குளிச்சுட்டு சாப்பிடுங்கோ அப்படின்னு சொன்னாக்கா ஸ்நாத்வா குளித்த பிறகு, அவனை குளிக்கிறதுன்றது முன்னாடி, அதன் பிறகு சாப்பிட்றதுன்றது பின்னாடி. இப்ப உடனே கேள்வி வரும், குளிச்சவுடனே சாப்பிட்டுருவானா, சொட்டப்பட்டுக்க மாட்டானா, ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டானா, நெச்சை எடுக்க மாட்டானா, செஞ்சாகணும், அதெல்லாம் உண்டு. ஆனா குளிக்காம அதெல்லாம் கிடையாது, எந்த காரியம் வேணாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணலாம், ஆனா குளிச்சுடணும் அப்படின்னு நினைச்சோம். அதனால என்ன எடுத்துப்போ, ஸ்நாப்வா புஞ்சீத வாக்கியம். வேதத்துல கூட வேதம் கிருத்வா வேதம் கரோதி அப்படின்னா இருக்கு, வந்து தர்ப்பமுஷ்டி, தர்ப்பத்தை கிரகிச்சுட்டு அதன் பிறகு யாக வேதிய நிர்மாணம் பண்ணுங்கோ அப்படின்னு அங்கெல்லாம் சொல்றேன். இதுக்கு பேர் ஸ்ருதிக்கிரமம்னு பேர், இதை பண்ணிட்டு அதை பண்றது அப்படின்னா அது ஸ்ருதிக்கிரமம். ஸ்பஷ்டமா வேதமே சொல்லிடுச்சு, என்னது அர்ச்சிஷோ ஆஹா, அர்ச்சிஷு அக்னி தேவத்தை இருந்து அகர் தேவதை, அப்புறம் அன்ன ஆபூர்யமான பட்சம், அகஸிலிருந்து சுக்லபக்ஷம், ஆபூர்யமான பக்ஷ யான் ஷடுதங்கேதி மாசாம் ஸ்தானு, அந்த சுக்லபக்ஷம் இருக்கே அதுலேருந்து ஆபூர்யமான பட்சம், ஆபூர்யமான பட்சம்னா பௌர்ணமி நிறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம், முழு நிலவு அது சொல்றது. அதனால அதுல இருந்து இது இது சுருதிக்கிரமம் அப்படின்னு சொல்றோம். அதன் பிறகு அர்த்தக்கிரமம்னு ஒண்ணு உண்டு, அர்த்தக்கிரமம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அர்த்தக்கிரமம்னா என்ன அர்த்தம்னாக்க பிரயோஜனத்தை உத்தேசிச்சு கிரமத்தை மாத்திக்கணும். சில வாக்கியங்கள் ஒரு மாதிரி சொல்லிடும், திருவாரூரில் ஏழாம் பத்துல குடமெடுத்து தீமழை காத்தானே அப்படின்னு சொல்லணும். ஆனா ஆழ்வார் என்ன பண்ணிட்ட, நம்ம ஆழ்வார் தீமழை காத்து குன்றமெடுத்தானே அப்படின்றது ஏழாம் பத்துல, குன்றமெடுத்து தீமழை காத்தானேன்னா தெரியாது, கோவர்தனகிரிய அனாயாசமா பெருமாள் தூக்கிட்ட, தூக்கிட்டு அதை தூக்கி தீமழையிலிருந்து காப்பாற்றினான் அப்படின்னு சொன்னாதான சரியா இருக்கு. ஆனா அங்க வாக்கியம் எப்படி இருக்குது, ஆழ்வார் சக்தி தீமழையை காத்து குன்றம் எடுத்தானேன்றது, முதல்ல தீமழையை காத்துட்டாராம், அதன் பிறகுதான் குன்றத்தை எடுத்த கோவர்தனகிரிய, அதன் பிறகுதான் எடுத்த அப்படின்னு அங்க வாக்கியம். அப்ப சொன்ன என்ன எழுதும், முதல்ல மழையை காப்பாத்திட்டார், மழையிலேருந்து காப்பாத்திட்டார், அதன் பிறகு குன்றம் எடுத்த அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அது சொல்றதுனால என்ன பிரயோஜனம், குன்றம் எடுத்துட்டு தீமழையை காத்தான்னு சொன்னாதான் சரியா இருக்கும். அதனால அர்த்த சுபாவம் பேரு, அர்த்தம்
அவருடைய பொருளை வாங்கி பொருளை வச்சிருந்து அர்த்தம் செய்து சொல்லணும், கிரமம் சொல்லணும். அப்ப என்ன பண்ணணும், மாத்திக்கணும். அந்த தீமழை காத்து குன்றவடத்தானேன்னு ஆழ்வார் சொன்னா கூட குன்றவடத்து தீமழை காத்தானேன்னு சொல்லணும். இது வந்து உங்களுக்கு புரியறதுக்கோசரம் நம்ம ஆழ்வார் பாத்துறோம். நீ பொறுமை வம்சக்காரர் என்ன பண்ற, அக்னிஹோத்திரம் ஜுஹோதி யவாகும் பசதி அப்படின்னு இங்க வாக்கியத்துக்கு அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்றான். யவாகுன்னு ஒரு திரவியம் தானியம், அதை தடைய பண்றான். அப்படியானாக்க அந்த அது பாடக்கிரமான் அது பேர் முதல்ல அக்னிஹோத்திர ஹோமம், அதன் பிறகு யவாகு பாக்கம் தடைய பண்றது, அந்த பிரசாதத்தை பண்றது ஹோமத்துக்கோசரம். இப்ப அப்படி சொன்னா என்ன ஆகும், முதல்ல அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணிட்டான் எதமான, அதன் பிறகுதான் யவாகு பாக்கம் பண்றான்னு வந்துடும். அப்ப யவாகு பாகம் பண்றது வியர்த்தமா போயிடும், யவாகு பாகமே பண்ண வேண்டாம்னு ஆயிடும். ஏன்னா அது பண்ணினாக்க வியர்த்தமா போயிடுச்சு, இப்ப யாகம் முடிஞ்சு ஹோமம் முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணணும், அக்னிஹோத்திரம் ஜுஹோதி சதர்த்தம் யவாகும் பசதி அப்படின்னு சொல்லணும். அக்னிஹோத்திரம் ஹோமத்தை பண்றான், அதுக்கோசரம் முதல்லயே யவாகு பாகத்தை பண்ணிட்டான். இதுக்கு பேரு அர்த்தக்கிரமம்னு பேர், முதல்ல சொல்லிக்கிரமம், தானே வாக்கியம் சொல்லிடும் இதை முதல்ல பண்ணணும் அடுத்தது அடுத்தது பண்ணணும் அப்படின்னு தானே சொல்லும் வேத வாக்கியம். இங்க வந்து அர்த்தக்கிரமத்தில் எப்படின்னாக்க நம்ம புரிஞ்சுக்கணும், பிரயோஜனத்தை வச்சுட்டு அல்லது பொருளை அதனுடைய பொருளை புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி கிரமத்தை மாத்திக்கணும், அதுக்கேத்த மாதிரி கிரமத்தை மாத்திக்கணும். இது அர்த்தக்கிரமம் ரெண்டாவது. மூணாவது பாடக்கிரமம் பேர், அது என்ன பண்ணும், ஸ்நானம் குறியா அப்புறம் சொல்லாது ஸ்நாயித, அதன் பிறகு வரிசையா வரும், சந்தியா வந்தனம் குறித சந்தியா உபாசித ஆராதனம் குறித, இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும், வரிசையா சொல்லிட்டு போயிடும். எது முதல்ல எது பின்னாடினா நமக்கு அர்த்தமும் தெரியாது சுருதியும் தெரியாது. ஆனா கிரமம் இதை வந்து நியமத்துக்காக வேற மாதிரி ஒண்ணு சொல்ற, பிரயாதி யாகங்களுக்கு அஞ்சு சொல்ற சமித வயசதி, அது மாதிரிலாம் ஒரு அஞ்சு அஞ்சு யாகம் சொல்ற. அது எப்படி படிக்கப்பட்டிருக்கோ அப்படியே யாகம் பண்ணணும், அந்த கிரமத்திலேயே முதல் யாகம் படிக்கப்பட்டிருக்க முதல் யாகம் பண்ணணும், ரெண்டாவது யாகம் படிக்கப்பட்ட ரெண்டாவது யாகம் பண்ணணும். இந்த மாதிரி கிரமத்துல பண்றது, இதுக்கு பேரு பாடக்கிரமம்னு பேர், பாடக்கிரமம்னு பேர். இப்போ மீதி மூணு கிரமம் இங்க வேண்டாம், இந்த மூணு இந்த முதல் மூணு கிரமத்தை எடுத்துட்டாலே போறோம் குழம்பிடும். இப்ப பாருங்க முதல்ல சுருதி கிரமம், அதுல என்ன சொன்னோம், அர்ச்சிஷோ ஆஹா அன்ன ஆபூர்யமான பட்சம் ஆபூர்யமான பட்சாதிபதி ஒரு கிரமமா சொல்லிட்டு வந்துட்டது, இது சுருதி கிரமம். இந்த சுருதி கிரமத்துல என்ன சொல்லித்தது, சம்வத்சராத் ஆதித்யம் அப்படின்ட்டு, அது நடுவுல தான் வாயு லோகத்தை சேர்த்திருக்கோம், சம்வத்சரத்துக்கு அப்புறம் வாயு, வாயுவுக்கு அப்புறம் ஆதித்யன்னு சேர்த்திருக்கோம், இது சுருதி கிரமம். ஆனால் இந்த இந்த வாக்கியம் பார்த்தோம்னோ கௌஷீலிக வாக்கியத்துல என்ன இருக்கு அப்படின்னாக்க, முதல்ல வாயு லோகத்தை வரான் அக்னி லோகமாக சரி, அதன் பிறகு வாயு லோகம் வருண லோகம் அப்படின்னு இருக்கு, அந்த வருண லோகத்துக்கு அப்புறம்தான் ஆதித்ய லோகம் இருக்கு, இது பாடக்கிரமம். அங்க சொல்லப்பட்டது சம்வத்சரம் ஆதித்யம் அப்படின்னு சொல்லி எடுத்து நடுவில் வாயு லோகத்தை சேர்த்து விட்டுட்டோம். இப்ப என்ன எடுத்து வாயு லோகத்துக்கு அப்புறம் வருண லோகம் படிக்கப்பட்டிருக்கு, பாடக்கிரமம் பாடக்கிரமம். இப்ப பாடக்கிரமத்தை வச்சுன்னு சொல்றதா அல்லது ஸ்ருதி கிரமத்தை வச்சுன்னு சொல்றதா, ஸ்ருதி கிரமத்தை வச்சுன்னு சொன்னோம்னாக்க இந்த வாயு லோகத்துக்கு அப்புறம் வருண லோகம் வராது, ஆதித்யன் தான் வரணும். பாடக்கிரமத்தை வச்சுன்னு சொன்னாக்க வாயு லோகத்துக்கு அப்புறம் வருண லோகம் தான் வரும். இப்ப எதை கொண்டு சொல்றது அப்படின்னு சந்தேகம் வரும், சந்தேகம் வரைச்சு அதுக்கு பூர்வபக்ஷம் என்ன சொல்றான், இங்க வந்து இந்த பாடக்கிரமத்தை தான் எடுத்துக்கணும், அவன் ஏன் அழகா சொல்றான் சமாதம். முதல்து வருணன் இந்திரன் பிரஜாபதி இவன் மூணு பேரையும் தனியா கௌஷேத்தி சொல்லிடுச்சு, சொல்லிட்ட உடனே
உபநிடதம் சொல்லிடுதுன்னு சாஸ்திரம் சொல்லச்ச அவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவ வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இல்லைன்னா சாஸ்திரம் அப்பிரமாணமா போயிடும். சாஸ்திரம் வியர்த்தமா போயிடும். சாஸ்திரம் என்னைக்கும் வியர்த்தமாகவே கூடாது. சாஸ்திரம் வியர்த்தமாக கூடாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, சாஸ்திரத்துக்கு பிராமாண்யம் சொல்லணும். அதனால ஸ்ருதி கிரமத்தை கூட தள்ளிடலாம். ஸ்ருதி கிரமத்தை தள்ளிடலாம், தள்ளிட்டு பாடக்கிரமத்தையே வச்சுக்கலாம். பாடக்கிரமத்தை வச்சுட்டு சொல்லலாம். இது முதல்து ஒண்ணு, முதல் யுக்தி, அவன் சொல்ற யுக்தி. அதாவது ஸ்ருதி கிரமத்தை பாதிச்சா கூட பரவாயில்ல, உபநிடத்து வாக்கியத்துக்கு பாதம் வரக்கூடாது. உபநிடத்து வாக்கியமானது வியர்த்தமா போயிடக்கூடாது, அப்புறமானமா போயிடக்கூடாது. அதுக்கோசம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த கிரமத்துல சுண்டுதான் ஆகணும். அதுக்கோசம் ஸ்ருதி கிரமத்தை பாதிச்சு கூட இந்த மூணு பேரை எங்கேயாவது ஒருத்தர் விட்டு சேர்த்து விடணும், ஏதாவது ஒரு இடத்துல சேர்த்து விடணும். அதுக்கு இங்க என்ன இருக்கு, வாயு லோகத்துக்கு அப்புறம் இந்த வருண லோகத்துக்கு அடையிறான் அப்படின்னு இருக்கு. ச வாயுலோகம், ச வர்ணலோகம், ச ஆதித்ய லோகம் அப்படின்னு இருக்குது. அதனால அப்படியே வச்சுக்கோ. இதை வச்சுக்கிறதுனால ஏதாவது ஒரு இடத்துல சேர்க்கணும் இல்லையோ, அதனால இவன் மூணு பேரும் எப்படியே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுபக்ஷி இது ஒரு யுக்தி சொன்னோம். இன்னொரு யுக்தி ஒன்று சொல்றான். இவன் வந்து வித்யுத் புருஷன் ஒருத்தருக்கான், அமானசன் அமானவன், மானசன் அமானவன். அதாவது அவன் அமானவன் என்ன அர்த்தம், அப்ராகிருதன் அர்த்தம், பிராகிருத புருஷன் இல்ல அப்ராகிருத புருஷன் அர்த்தம். அத மாதிரி மானசன் அப்படின்னா பெருமாளுடைய சங்கல்பத்தினால வந்தவன் அப்படின்னால மானசன் அவனுக்கு பேரு. அவனுக்கு தான் மின்னல், மின்னல் தேவதன் பேர், வித்யுத் புருஷன். அவன் தான் பிரம்மகமைதி அப்படின்னு வாக்கம். அவன்தான் நம்மளை பரமாத்மாவனுடைய சீவைகுண்டத்திற்கு சேர்த்து விடுறான் முக்தர்களே அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. நீங்க கணக்க வருணனையோ இந்திரனையோ பிஜாபதியோ வித்யுத் புருஷனுக்கு அப்புறம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப வித்யுத் புருஷன் தான் இந்த பரமாத்மா கிட்ட நம்மளை சேர்ப்பிக்கிறான் அப்படின்றது அடிபட்டு போடும். ஏன்னா இவன் ஒன்பதாவது ஸ்தானத்துல இருப்பான், வித்யுத் புருஷன் ஒன்பதாவது ஸ்தானத்துல இருப்பான், பத்தாவது ஸ்தானத்துல வருணன், பதினோராவது ஸ்தானத்துல இந்திரன், அதன் பிறகு பிரஜாபதி. அப்ப பிரஜாபதி தான் ஆட்சி பண்றதுன்னு வந்துடும். ஏன்னா இவன் நடுவில் மூணு பேர் இருக்காளே, வித்யுத் புருஷன் அப்புறம் மூணு பேர் இருக்காளையோ, அவளை மீறி இவன் தாண்டி போக முடியாது. அதனால அதுவும் ஒரு கிரமம் சொல்றான். அதாவது எப்படின்னாக்கா, நான் இங்கேருந்து அந்த கோடியிலே நான் வந்து அவனை தூக்கின்னு போறேன், அடுத்தது நீ அங்கேருந்து அவனோட தூக்கின்னு போ, இன்னொருத்த வந்து அங்கேருந்து தூக்கின்னு போட்டோம், அந்த மாதிரி சொல்ற முடியோ. அத மாதிரி இது முதல்ல அக்னி தேவத்தை அவன் எழுந்துள்ளப்பட்டு போறான். இந்த பிரம்மவித்த முமுக்ஷுவர் அவனுக்கு அவன் இடம் முடிஞ்ச உடனே அடுத்தவன் வரான். அவன் வந்து பகல் தேவதை அகர் தேவதை, அவன் கொஞ்சம் தூக்கின்னு போறான். அப்புறம் சுக்லபக்ஷ தேவதை, இந்த மாதிரி கிரமத்தை தூக்கின்னு போயிடுறாள். அவாவாளுடைய எல்லையை வந்து அடைஞ்சிட்டாக்க அவாவா காரியம் முன்னு அந்த மாதிரிதான் இங்க. அப்ப வித்யுத் புருஷன் முன்னுட்டுனாக்க, வித்யுத் புருஷன் தான் நம்மளை பரமாத்மாட்ட அழைச்சின்னு போய் விடுறான் அப்படின்றத அடிபட்டு போயிடும். அதனால அப்படி சொல்லவே வேண்டாம். உபநிடதம் சொன்ன பிரகாரம் இந்த மாதிரி சொல்லிடுவோம். இந்த மாதிரி ஸ்ருதி கிரமத்தை தள்ளிடுங்க, அப்படியே பாடக்கிரமத்தை எடுத்துக்கோங்க. பாடல் கிரமத்தை எடுத்துட்டாக்க அந்த கிரமத்துல வித்யுத் புருஷன் கடைசியில வரட்டும், அதை சேர்த்து போங்க. அப்போ சாஸ்திரத்தினுடைய பிராமாண்யமும் ஸ்தாபிதமாகிறது, வியர்த்தமா ஆகாது. சாஸ்திரம் வியர்த்தமா போகாது, அனர்த்தமா போகாது. அப்புறம் வித்யுத் புருஷனுக்கும் அந்த பிரம்ம கமய சுருத்தம், பிரம்மத்தை அடைவிக்கிறவன் அப்படிங்கிற பேரும் நினைச்சிடும். எல்லாம் கிரமமா முடிச்சுடுத்து இதுல ஒன்னே ஒண்ணுதான். ஸ்ருதி கிரமத்துல ஸ்ருதி கிரமம் தான் முதல் கிரமம். அதை வந்து பாதிச்சுடுறது அது பரவாயில்ல. ஒரு பெரிய பலன் கிடைக்கிறதுனாக்கா பலமுக கௌரவம் நதோஷாயன்னு சொல்லுவார். ஒரு நல்ல பலன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த சமயத்தில் இதை விட்டா தப்பு இல்லை, ஒன்று போனால் தப்பு இல்லை. நம்ம கிடைக்கிறது நல்ல பலன், வித்யுத் புலனுக்கு இது கிடைக்கிறது, சாஸ்திரத்துக்கு பிராமணியம் சித்திக்கிறது, அதனால இதை ஏற்றுக்கலாம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அத சித்தாந்தி ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கல அப்படின்னாக்கா, இந்த கிரமம் தப்பு. பொதுவா நீங்க சுதிக்கிரமும் எனக்கு வேண்டாம், இந்த சுதிக்கிரமத்தையும் நான் ஒத்துக்கல, பாடக்கிரமத்தையும் நான் ஒத்துக்கல, வேற என்ன கிரமத்தை ஒத்துக்கிறேன் அப்படின்னா அர்த்தக்கிரமத்தை ஒத்துக்கிறேன். அர்த்தக்கிரமம் எப்படி, பொருளை வாங்கிட்டு அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சொல்றது தானே. இப்ப என்னாச்சு, இந்த வருணன் அப்படின்னா என்ன அர்த்தம், மழை, மழை தேவத்தை, வருண தேவத்தைனாக்க மழைக்கெல்லாம் அவன் தான் அதிபதி, சரிதாம்பதி அப்படின்றோம், ஜலம் அந்த சம்பந்தமானதுக்கெல்லாம் அவன் அத்தியக்ஷனா இருக்கான் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த மழைக்கெல்லாம் அவன் தேவதையா இருக்கான் அப்படின்னு சொல்றோம். வித்யுத்துன்றது என்னது, மின்னல். மின்னல் எங்க இருக்கும், மேகத்து நடுவில் தான், உள்ளுக்குள்ளதான் இருக்கு. ரெண்டு மேகம் ஒன்றுக்கு ஒன்று உரசிக்கிட்டு ஜொலிக்கிறது மின்னல். இப்போ அந்த ஜலம் மேகம் இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, இந்த அர்த்த சுவாவம் முக்கியம். ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் ஒன்றா இருக்கிறதுனால, அதாவது மின்னலுக்கும் ஜலதெய்வத்தையான வருணனுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருக்கிறதுனால இது அர்த்தக்கிரமம், அர்த்த சுவாவம். இந்த அர்த்த சுவாவத்தை ஏற்றுதான் இங்க அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னாக்கா வித்யுத் புருஷனுக்கு அப்புறம்தான் இவன் வருவான், யாரு, வருணன் வருவான். ஏன்னா வித்யுத்து முதல்ல வருணன், இவன் வித்யுத்து, அதன் பிறகு வருணன், அதன் பிறகு வருணன். சரி, அப்ப இந்திரன் பிரஜாபதி எல்லாம் எப்படி அப்படின்னாக்கா, பொதுவா ஒரு நியாயம் உண்டு, ஆதன் தூணாம் அந்தே நிவேசா அப்படின்னு சொல்லுவார். ஆதன் தூணாம் அந்தே நிவேசா, அதாவது என்னக்கா, கடைசியில வர்ற வாழ்க்கை கடைசியில தான் வரிசையா உட்காந்து இருக்க முடியும். முதல்ல வந்தவன் முதல்ல உட்காருவா, திடீர்னு அந்த கிரமத்தை விட்டுட்டு வரிசையை விட்டுட்டு திடீர்னு ஒருத்தருக்கு முதல்ல கொண்டு வந்துச்சுன்னா பெரிய சந்தேகம் வந்துடும். எல்லாம் சபையிலே நாங்கெல்லாம் பார்த்துருப்போம், அவங்கெல்லாம் வந்து இதுவாக இருக்கும், எங்களை விட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் முன்னாடி உட்காந்து ஹிஸ்ட்ரி அப்படின்லாம் சண்டை போடுவார். அதெல்லாம் கூட நடக்கும், வைத்தியாவுக்குள்ள நிறைய பார்த்துருக்கோம். எல்லாம் அதெல்லாம் உண்டு, இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் நடந்தே சண்டை கோஷ்டியெல்லாம் தகராறுவோம். வேத கோஷ்டில் அவ்வளோ கிடையாது, பிறந்த கோஷ்டிலாம் அவளுக்குள்ளேயே தகராறுவோம், எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதெல்லாம் விட்டுருவோம், எதுக்கு சொல்ல வரோம், ஆதம் தூணாம் அந்தே நிலையத்தார், கடைசியில் வர்ற வாழ்க்கை கடைசியில் தான் ஏற்படும். இப்போ என்னாச்சு, கடைசியில வந்தவா தான் இவன் மூணு பேரும். ஏன் சொல்லப்பட்ட வாக்கியம் இருக்கு பாபூர்வமான பட்சம், அதுதான் அச்சிராதி மார்க்கத்துக்கு விதாயக வாக்கியம், அதுதான் நமக்கு தெரியாத சொல்லி தெரியப்படுத்துறது. மீதி இல்லாம் அனுவாதம் தான் ஒத்துன்னு இருக்கும். அணிய சர்வேஷாம் அப்படின்னு மூணாம் அத்தியாயம் மூணாம் பாகத்துல இந்த அதிகாரத்திலாம் சொல்றது, மூணாம் அதிகாரமும் நம்போ அதை சொல்றாது. அதனால அது விதாயக்கம் வாக்கியம், அந்த வாக்கியத்துல வித்யுத் புருஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவன் மூணு பேர் வரா. இப்படி மூணு பேர் வந்ததுனால இவன் மூணு பேரையும் இதில் சேர்த்துருங்கோ, கரவீரம் சேர்த்துருங்கோ. ஏன்னா வித்யுத் புருஷனுக்கு அப்புறம் வருணன், ஏன்னா ஜல சம்பந்தம், ஜல சம்பந்தம் இருக்கிறதுனால வருணன் வித்யுத் புருஷனுக்கு அப்புறம், அவனோட சேர்ந்து வந்தவன் மீது ரெண்டு பேர், இந்திரன் பிரஜாபதி, இவா ரெண்டு பேரையும் வருணனுக்கு அப்புறம் சேர்த்துருக்கோம். அப்படி சேர்த்துட்டாக்கா பாடக்கிரமமும் சரியா போயிடுச்சு, அர்த்தக்கிரமமும் சரியா போயிடுச்சு, சுதிக்கிரமமும் சரியா போயிடுச்சு. சுதிக்கிரமம் சொன்னது இருக்கே அந்த கிரமமே இங்க சித்திச்சு கொடுத்து, அர்த்தக்கிரமம் அர்த்த சுபாவம் மின்னல் புருஷனுக்கும் இவனுக்கும் வருணனுக்கும் அதுவும் சரியா போயிடுச்சு. பாடக்கிரமம் மூணு பேர், அந்த மூணு பேர்ல வருணன், அதன் பிறகு ஆதித்யன் அப்படின்னு வந்தது கௌசேரியம் உள்ளத, ஆனா அதை ஒத்துக்க முடியாது. காரணம் என்னன்னாக்கா வித்யுத் புருஷனுக்கும் வருணனுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு, அதே ஆதித்யனுக்கும் வித்யுத் புருஷனுக்கும் சம்பந்தம் இல்லை, ஜலத்துக்கும்
மேகத்துக்கு தானே சம்பந்தம் இருக்கு, அதனால அதில் சேர்த்து விடணும். அதில் சேர்த்து மீதி ரெண்டு பேரை அவளுடைய சேர்த்து விட்டுருந்தோம், வருணனுடைய சேர்த்துட்டாக்கா இந்த அர்த்திராதி மார்க்கத்தில் இருக்கிறவா 12 பேர் அப்படி சித்தி சொல்றது. இப்ப பாருங்க, முதல்ல அர்த்திஷ் அக்னி தேவத்தை, அதன் பிறகு அகர் தேவத்தை, அதன் பிறகு சுக்லபக்ஷ தேவத்தை, அதன் பிறகு உத்தராயண தேவதை, அதன் பிறகு சம்வத்சர தேவதை, அதன் பிறகு வாயு தேவதை, அதன் பிறகு ஆதித்ய தேவதை, அதன் பிறகு சந்திரன் வருமா, அப்புறம் இவன் வரும் மின்னல் புருஷன், அதன் பிறகு வருணன், அதன் பிறகு இந்திரன், அப்புறம் பிரஜாபதி. இப்படி 12 பேர். இந்த 12 பேர் தான் இந்த அத்திராதி மார்க்கத்தில் வர்றவா. இந்த தத்துவம் சாரலாபத்தில் தத்துவ சாரத்தில்னா அழகாக ஸ்லோகமாகவே சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். தத்துவம் சாரலாபத்தில் ஸ்ரத்தாவர்த்தத்தில் சாதிச்சிருக்கார் அத்தியர்கோத பட்ச ஸ்திர உதகயனம் வஸ்வரோமாரிஸ்வா மாத்தண்டஸ்தார் தேசத்தரிதரி வருணா அமர்த்தியநாத பிரதேச அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி தத்துவ சாரத்தில் சாதாரண ஒரு ஆரியாவத்தில் சாதிச்சிருக்கார் குமார வந்து வாசியவன் தேசிய நடாது குமார். இப்படி இதெல்லாம் சொல்லியிருக்கேன். தேசிகனும் வந்து பகல் இரவு அந்த இதெல்லாம் வந்து சொல்றது அதிகாரத்துங்கிறது சாதிச்சிருக்கேன் எரி சேகாதிகாரத்தையும். அதனால இந்த கிரமத்தில் இது முடியறது. ஆகவே இதுதான் இங்க சரியான மார்க்கம், இதை தான் இந்த அதிகாரத்தை சாரமாக சாதிக்கிறார். சரி, அவன் வந்து ஒரு கேள்வி கேட்டான், வித்யுத் புருஷன் இருக்கானே அவன் தானே பிரம்மத்திற்கு போய் சேர்க்கிறவன் நம்மளை. இப்ப கணக்க பிரம்மத்தை சேர்க்கறது வந்து பிரஜாபதியின் ஆடுவேறே வித்யுத் புருஷன், அதுக்கப்புறம் வருணன், அதன் பிறகு இந்திரன், அதன் பிறகு பிரஜாபதின்னு சொன்னாக்க வித்யுத் புருஷன் ஒன்பதாவது ஸ்தானத்துல இருக்கான், அவன் எல்லாம் 10, 11, 12 ஸ்தானத்துல இருக்கா, அவன் தானே சேர்க்கிறான் ஆயிடுவேன்னா அப்படி எல்லாம் இல்லை. நேரையும் சேர்க்கலாம், அவளுடைய உபகாரத்தை கொண்டு சேர்க்கலாம். நான் வழி காமிக்கிறோம் ஒருத்தருக்கான், ஆச்சாரியர் இருக்கார், அவர் உபதேசம் பண்ணிட்டு இருப்பார், பாடம் பண்ணிட்டு இருப்பார். அப்ப என்ன ஆகும், அவருடைய சிஷ்யா இருந்தான்னு சொல்லுங்கோ, சிஷ்யாவை வச்சுன்னு கூட ஆச்சாரியர் உபதேசம் பண்ணலாம், அது தப்பு கிடையாது, அதெல்லாம் உண்டு, அந்த கிரமத்தில் கூட பண்ணலாம். அத மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் ஒரு சககாய் அதை வச்சுட்டு சககாரிகளா இருப்பா, அவ பண்ணுவா, அதனால அது தோஷமே இல்லை, இப்படியே பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த அதிகாரசாரமாக ஸ்லோகத்துல. ஆனா அந்த வித்யுத் புருஷ விஷயக்கு விசாரம் பண்ணி 100 ஸ்லோகம் அது தனியா பண்ற, அதை விசாரம் பண்ணி சாய்க்கிறார். அப்படிப்பட்ட வித்யுத் புருஷன் யார் அப்படின்லாம் சொல்லி வைத்தியசேனைவ அப்படின்னு இருக்கு அங்க சூத்திரமே, அதெல்லாம் சொல்லி சூத்திரக்காரர் சாய்க்கிறது, ஸ்ருதி சொல்றது, பாஷ்யக்காரர் சாய்க்கிறது, சுவாமி ஏசியன் சாய்க்கிறது, எல்லாத்தையும் வச்சுட்டு அழகா அடுத்த ஸ்லோகத்துல. இப்ப இந்த ஸ்லோகத்துல சொன்னது இந்த அதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷம் என்ன, இந்த அதிகரணத்தினுடைய சித்தாந்தம் என்ன, அதை சொல்றதுக்கோசரம் இவ்வளவு தூரம் வந்தது. அந்த ஒரு ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிற அந்த ஒரு ஸ்லோகத்தை இப்ப சேவிக்கலாம். அது இப்ப ஸ்லோகத்தை சேவிச்சா ஓரளவு புரிஞ்சிடும்னு தோன்றது அது எனக்கு, புரியலன்னு கேட்கலாம், ஒன்னும் எதுவும் இல்லாது. கௌஷீதக்யாகமோக்தா வருண சதமகௌ சோபி நாதஸ்பிரஜானாம் க்வாபி ஸ்தாப்ய நிபீத்ய ஸ்ருதிமபி விபலாம் ஹ்யன்யதா தத்ஸ்ருதி ஸ்யாத் தஸ்மாத் தே வாயுலோக பரமணு படனாத் தத்ர சம்ஸ்வித்யுக்தம் சம்பந்தாத் வித்யுதோன்மக் வருண இதி பரௌ பாடதஸ்தத்பரௌஸ்தஹ. ஸ்லோகம் சுவாமி ஸ்லோகம் எவ்வளவு அழகா அமைக்கிறாரெல்லாம் பார்க்கணும். இங்க வந்து வருணன், இந்திரன், பிரஜாபதி அப்படின்னு இருக்கு. அந்த அந்த ஸ்லோகம் ஒட்டணும். அதுக்கு வருண இந்திர பிரஜாபதி போட்ட ஸ்லோகம் ஒட்டாது, ஏன்னா அதுக்கு இல்லை இலக்கணம்லாம் இருக்கு, சந்த சந்தஸ்தெல்லாம் இருக்கு. அதனால சுவாமி ஜாக்கிரதையா பதப்பிரயோகம் பண்ற
கௌஷீத தியாகமோக்தா, கௌஷீதக்கு ஆகமம் உபனிஷம் அதனால சொல்லப்பட்டது. என்னது வருண சதமகௌ, வருணன் என்ன, சதமகன்ன இந்திரனுக்கு பேர், சதமகன்ன இந்திரன், வருணன் என்ன, சதமகன் என்ன. அப்புறம் சோபி பிரசித்தனான பிரஜானாம் நாத பிரஜாபதி, வருண இந்திர பிரஜாபதி பிரயோகம் பண்ணிட்ட சுவாமி. சதமக சதமகன் இந்திரனுக்கு பேரு, அந்த இந்திரனையும் இங்க சேர்த்து விட்டுட்ட. அப்புறம் பிரஜானாம் நாதா சோபி பிரஜாபதி, பிரஜைகளுக்கெல்லாம் நாதனா இருக்கக்கூடிய பதியா இருக்கக்கூடியவர் பிரஜாபதி. அவரும் இந்த மூணு பேரு கௌஷேதி உபநிடத்துல சொல்றது, ஆகச்சதி வாயுலோகம், வருணலோகம், ஆதித்ய லோகம், இந்திரலோகம், பிரஜாபதி லோகம் அப்படின்னு அங்க இருக்கு. அந்த மாதிரி படிக்கப்பட்டதுனால அவன் மூணு பேரையும் குவாபி, இந்த பன்னிரெண்டு பேர் இருக்கவங்க இல்லையோ, ஒன்பது பேரு, ஒன்பது பிளஸ் மூணு பன்னெண்டு, இந்த மூணு பேரையும் இந்த ஒன்பது பேர் நடுவில் எங்கேயாவது அவளை உள்ள துணர்ச்சி நோக்கி விட்டுணும். குவாபி ஸ்தாப்பியா, ஏதாவது ஒரு இடத்துல அவளை சேர்த்து விட்டுணும். ஏன் அது எப்படின்னா, ஸ்ருதியமே நீ பேசிய ஸ்ருதிக்கிரமம் இருக்கு. ஸ்ருதிக்கிரமம் என்ன சொல்லிடுத்து, சமஸ்திரத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து ஆதித்யன், ஆதித்யன் கிட்ட இருந்து சந்திரன், சந்திரன் கிட்ட இருந்து வித்யுத் புருஷன் தான் சொல்றக்கு. ஆனால் அந்த ஸ்ருதிக்கிரமத்தை கூட பாதம் பண்ணி அதை தள்ளிட்டு எப்படியாவது பண்ணிடும், சேர்த்து விட்டுணும் இவன் மூணு பேரை. அதாவது வாயு லோகத்துக்கு அப்புறம் இவாளெல்லாம் சேர்த்து விட்டுணும்னு அர்த்தம். அப்படி சேர்த்து விடாட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அந்யதா தத் ஸ்ருதி விபதா சாத்தி, அந்யதா அந்த மாதிரி சேர்த்து விடல, வழி இல்லைன்னு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்கவா மூணு பேரையும், அப்ப என்ன ஆகும், தத் ஸ்ருதி அந்த உபநிஷத் வாக்கியமானது விபலாசியா வியர்த்தமா போயிடும், அப்பிரமாணமா போயிடும். அது அப்பிரமாணமா போயிடும், வியர்த்தமா போயிடுச்சுனாக்கா ஒரு ஒரு அக்ஷரத்துக்கு கூட வையத்தியம் சொல்லக்கூடாது வேதத்துல. இதான் வேதாந்த சித்தாந்தம், இதான் வேதாந்த சித்தாந்தம், ஒரு அக்ஷரம் கூட இதுவாகவே சொல்லக்கூடாது, அப்பிரமாணமா சொல்லவே கூடாது, எல்லாம் பிரமாணமா தான் சொல்லணும். அதனால இங்க அப்பிரமாணமா போயிடுறது, அப்பிரமாணமா போயிடுச்சுனாக்க ஒண்ணு தப்பிரமாணம் சொன்னு வச்சுக்கோங்க, நாஸ்திகாலெல்லாம் என்ன பண்ணுவா, நீ ஒரு ஸ்ருதியை ஒத்துக்கலையோ இல்லையோ, அது மாதிரி மீதி நாலு ஸ்ருதியை ஒத்துக்காம போ, அதனால உனக்கு என்ன கஷ்டம், ஒரு ஸ்ருதியை ஒத்துக்கலன்னு எல்லா ஸ்ருதியும் தான் போட்டமே, அதனால வேதமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி வரக்கூடாது, நமக்கு விரோதமே வரக்கூடாது, விரோதமே வரக்கூடாதுன்றதுனால இதை வந்து இதை மாதிரி பண்ணிடும் அப்படின்னு பூர்வபட்சம் சொல்லி கொடுக்கணும். அதனால வாயு, வாயு லோகத்துக்கு அப்புறம் இந்த மூணு பேரை சேர்த்து விட்டுடு. தஸ்மா அந்த காரணத்தினால, எந்த காரணத்தினால என்னாக்கா, இந்த அது மாத்திரம் இல்லை, அடுத்த ஸ்லோகத்தில் சொன்ன போடுறதையும் எடுத்துக்கணும் ஹேத்துவா. இந்த பாஷ்யக்காரன் சேர்க்கிறார், ஏன்னா வித்யுத் புருஷன் தான் பிரம்மத்தில் போய் நம்மளை சேர்ப்பிக்கிறவன், அதுக்கு விரோதம் வந்துடும் பின்னாடி சேர்த்தோன்னாக்கா. வித்யுத் புருஷனுக்கு அப்புறம் மூணு பேரை சேர்த்தாக்கா வித்யுத் புருஷன் தான் நம்மளை பிரம்மத்துக்கிட்ட சேர்த்து வைக்கிறான் அப்படிங்கிறதுக்கு விரோதம் வந்துடும், அது விரோதம் வர, அதுவும் விரோதம் வரக்கூடாது. அதனால் அந்த காரணத்தினால ஸ்ருதி வியர்த்தமாகக்கூடாது. அந்த மாதிரி வித்யுத் புருஷனுடைய பிரம்ம நேத்ருத்வன்றது அது விரோதிச்சக்கூடாது. அதனால தஸ்மா அந்த காரணத்தினால தே இந்த மூணு பேரும், வருணன் இந்திரன் பிரஜாபதி மூணு பேரும் வாயுலோகாத்பரம் அனுபட்டனா, வாயுலோகத்துக்கு அப்புறம்தான் படிக்கப்பட்டிருக்கா, வாயுலோகத்துக்கு அப்புறம்தான் வருணன், வருணனுக்கு அப்புறம் ஆதித்யன், ஆதித்யனுக்கு அப்புறம் இந்திரன் அப்படின்லாம் படிக்கப்பட்டிருக்காங்க. அதை இப்படி சேர்த்து விட்டுருவோம் அனுபடனார் பாடக்கிரம, பாடக்கிரமத்தை கொண்டு தத்த சந்து வாயுலோகத்துக்கு அப்புறம், வாயுவுக்கு அப்புறம் ஆதித்யன் வருது, அந்த ஆதித்யனுக்கும் வாயுவுக்கும் நடுவுல மூணு பேரையும் சேர்த்து விட்டுடுங்கோ, தத்த சந்து அந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டா எல்லாம் சரியா போயிடுறது, சுதிக்கும் பிராமணியம் சித்திச்சுடுறது. அந்த மாதிரி வித்யுத் புருஷனுக்கும் பிரம்ம நேத்ருத்வம், பிரம்மத்தை போய் நம்ம சேர்த்திக்கிறானோ அதுவும் சித்திச்சுடுறது. தத்ர சந்து அங்க வந்து நிவேசம் பண்ணிடலாம்,
அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியானவன் ஆக்ஷேபிக்கிறான். அப்படி ஆக்ஷேபிச்சாக்க இது அயுக்தம், அந்த மாதிரி ஆக்ஷேபிக்கிறது பொருத்தம் என்று சரியன்று. ஏன் அப்படின்னா சம்பந்தா, சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? வருணனுக்கும் இந்த வித்யுத் புருஷனுக்கும் சம்பந்தம் இருக்கு. வித்யுத்னா மேகோதரவர்த்தி, மேகத்துக்குள்ள இருக்கிறவன் வித்யுத், வித்யுத் புருஷன். மேகமும் ஜலவயமும் இருக்கும், அந்த ஜலமும் வருணன் தான், வருணன் தான் தேவதை இருக்கு. அதனாலதான், அதனால வருணனுக்கும் வித்யுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. சம்பந்தா வித்யுத, வித்யுத்துக்கு சம்பந்தம் இருக்குது இந்த வருணனோட. சம்பந்தம் இருக்கிறதுனால அதுதான் அர்த்தம், அர்த்த சுபாவம். அதனாலதான் ஒரு பாடபேதமே இங்க இருக்கு. சம்பந்தாத் அப்படின்றதுக்கு பதிலா சியாதர்த்தாத் அப்படின்னு சொல்லிட்டார். அர்த்தம், அர்த்தக்கிரமம், அர்த்தம் ஒண்ணு, சுபாவம் இருக்கு, அந்த பொருள் இருக்கு. இந்த இடத்துல பிரயோஜனம் இருக்கு, ஒரு பொருள் இங்க சிந்திக்கிறது. என்ன பொருள் அப்படின்னாக்க, இப்ப சொன்னமே சம்பந்தம்ன்ற ஒரு பொருள் தான் அது. அது சித்திச்சதுன்னாக்க அதுக்கேத்த மாதிரி சுகணும். அதனால சம்பந்தாது சியாது அர்த்தாது அப்படின்னு. அதனால வித்யுதா அன்பு, வித்யுத் புருஷன் இருக்கானே அவனுக்கு பிறகுதான் வருணனை சேர்க்கணும், வருணனை சேர்க்கணும். உடனே அப்படியானாக்கா இவா ரெண்டு பேர் இருக்காளே இந்திரன் பிரஜாபதி, அவள் எங்க சேர்க்கறது அப்படின்னாக்கா அது பாடதாக, அது பாடக்கிரமம், அது கிரமம். ஏன்னாக்கா ஆகம் தூணா வந்தேன் வேஷம், ஆகம் தூணா வந்தேன் வேஷம். கடைசியில வர்றவர்கள்லாம் வந்து கடைசியில தான் உட்காந்துருப்போம், அதுதான் கிரமம். அந்த கிரமத்துல பாடக்கிரமம், கடைசியில வந்தவாபா மூணு பேரும், மூணு பேரை வளர்த்த வித்யுத் புருஷனுக்கு அப்புறம் வருணனை சேர்த்துட்டும் சம்பந்தம் இருக்கிறதுனால அது ஒண்டி காரணம் இருக்கு. மீதி ரெண்டு பேரும் இந்திரனும் பிரஜாபதியும் கடைசியில வந்தவா, பாடக்கிரமம் இருக்கு, அவளுக்கு வேற சம்பந்தம் இல்லை. இப்ப இந்த இடத்துல ஆரம்பத்துலன்னு சொன்னமே அதுல சம்பந்தம் அவ்வளவு கிடையாது. மழைக்கும் மேகத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்கே, அந்த மாதிரி சம்பந்தம் இந்திரனுக்கோ பிரம்மா பிரஜாபதிக்கோ இல்லை. இந்த இடத்துல ஒரு வாக்கியம், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பிரஜாபதி அப்படின்னு சொல்றோம், இவர் பிரம்மாவா அப்படின்னாக்க சில பேர் அதை ஆக்ஷேபிக்கிறார். பிரஜாபதி அவ்வளவுதான் அந்த இடத்துல அப்படின்னு வச்சுக்கணும், பிரஜாபதினு தான் வச்சுக்கணும். இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு, அக்னி சந்திரன் இந்திரன் பிரஜாபதி இந்த மாதிரி சப்தங்கள்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் பல இடங்கள்ல இருக்கலாம். இந்த அக்னி வேற, அந்த அக்னி வேற, இந்த சந்திரன் வேற, அந்த சந்திரன் வேற. சுவாமி சாதிக்க போற, சுவாமி தான் சாதிக்க போற, கரெக்டா பிரிச்சு பிரிச்சு சொல்ல போற தேசிகன். அதனால இந்த மாதிரி பேதங்கள் இருக்கு. ஒரே நாராயணன்னா வந்து திருப்பதியில் இருக்க வழியில் நல்ல ஒரு நாராயணன் சொன்னா, நாராயணன் வேற நாராயணே இருக்க மாட்டாடா. எத்தனையோ பேர் நாராயண சொந்தபால நாராயணத்தான் திறந்தார், எத்தனையோ நாராயணன் இருப்பார், எத்தனையோ நாம நாம சாமானியம் இருக்கலாம், பேர் மாத்திரம் ஒரே பேரா இருக்கலாம், மனுஷால் வேற வேற இருக்கலாம், மொழியோ வியக்திகளினுடைய பேதம் இருக்கலாம். அதனால ஏன்னா இவெல்லாம் நித்தசூரிகள் சொல்ல போறோம். அடுத்த அதிகரணம் ஆதிவாகிக அதிகரணம், அந்த ஆதிவாகிக அதிகரணத்துல நித்தசூரிகள்னா சொல்ல போறாரு. அதனால இவெல்லாம் சம்சாரிகள் இல்லை, நித்தசூரிகள், அமானவ புருஷால் அப்படின்லாம் சொல்ல போறோம், அப்ராகிருதமான புருஷால். ஆனா நம்ம லோகத்துல பார்க்கிற இந்திரன் பிரம்மா அக்னி சந்திரன் வருணன் இவெல்லாம் எப்படிப்பட்டவ அப்படின்னாக்க பிராகிருதமானவ, பிரகிருதி சம்பந்தம். அவெல்லாம் ஆதிகாரிகள், அதிகாரி பெருமாளால நியமிக்க, ஆதிஷ்டோ விஸ்வநேத்ரா சுயம் அதி வகனே அப்படிங்கிறது தத்தம் சாகலாபத்துல அந்த அத்திராதிகாரியை சொல்ற சமயத்துல விஸ்வநேதாவான எம்பெருமானால ஆதேசிக்கப்பட்டவர்கள், அதாவது உத்தரவு ஆக்ஞியிடப்பட்டவர்கள். எதுக்குன்னா அதிவகனே தேவயானாத்வகான தேவயான வழியா போராளே அவள்லாம் எழுந்துள்ள பண்றதுக்கோசனம் பெருமாளால நியமிக்கப்பட்டவ அவள்லாம், அப்படிப்பட்டவ அது. சாதாரண தேவதைகள் சொல்லக்கூடாது அவளை. அதனால இதெல்லாம் வேற தேவதைகளாக கூட இருந்திருந்தா தப்பு இல்லை. அது
இவா வேற அவா வேறதான் அப்படின்னு தான் சொல்றது. ஏன்னா ஒரே தேவதைன்னு சொல்ல முடியாது. இந்த பிராகிருத தேவதைகள்லாம் அங்க என்ன வாழ் காரியம், இங்கதான் உட்காந்து அவாளும் சம்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்காளே. அதனால இந்த கிரமம் ஆக இந்த பிரஜாபதியோ வருணனோ இந்திரனோ மூணு பேருக்கு படிக்கப்பட்டிருக்கார். இவாளெல்லாம் அபிமான தேவதைகள், அதாவது பகலுக்கு தேவதை, அக்னிக்கு தேவதை, சுக்லபட்சத்துக்கு தேவதை, உத்தராயணத்துக்கு தேவதை, சம்வத்சரத்துக்கு தேவதை, அந்த ஒளி இருக்கே சூரியன் ஆதித்யன் அந்த தேவதை, அவரை வாயு தேவதை, இப்படி கிரமமா எல்லாம் தேவதைகள் தான். அந்த தேவதைகள் தான் இங்க ஆதிவாயுகால இருக்க அவெல்லாம் தான் நம்மளை எழுந்தொள்ள பண்ணிட்டு போறா. இப்படி சொல்லி இந்த பாடக்கிரமத்தினால கடைசி ரெண்டு பேர் சேர்றா இந்திரனும் பிரஜாபதியும். வருணனும் அர்த்தக்கிரமத்தினால சேர்றான். மீதி ஆதித்யன் இவாளெல்லாம் இருக்காளே வாயு அர்ச்சிஷு வாயு அதெல்லாம் ஸ்ருதி கிரமத்தினால அவ சேர்றா. பாதி பேருக்கு மேல ஸ்ருதி கிரமத்தினால, ரெண்டு பேரு அர்த்தக்கிரமத்தினால, மீதி மூணு பேரு பாடக்கிரமத்தினால. இப்படி கிரமம் வர்றதுனால எல்லாம் சமஞ்சசமா ஆழ்வது. இந்த கிரமத்துல தான் இதை பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். பாருங்க ஸ்லோகம் பார்க்கலாம். கௌஷீத தியாகமோக்த வருண சதமகௌ சோபிநாத பிரஜானாம் குவாபி ஸ்தாப்ய நிபீட்ய ஸ்ருதிமபி விஃபலாம் ஹ்யன்யதா தத்ஸ்ருதி ஸ்யாத் தஸ்மாத் தே வாயுலோகாத் பரமனுபதனாத் தத்ர சந்தித்யயுக்தம் சம்பந்தாத் வித்யுதோன்மக் வருண இதி பரௌ பாததுஸ்தரௌஸ்தஹ கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்வத் குரு பரம்பராயே நமஹ.